இப்போ இந்த பருத்தி விதைய காலையில 10 மணிக்கே ஊற வச்சாச்சு. ஊற வச்சு அது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து அதை வச்சு பால் எடுத்துக்கலாம். பருத்தி விதை ஊறட்டும். இது வந்து நறுக்கு முளம். இந்த நறுக்கு முளம், அதுக்கப்புறம் சாரண வேறு, சுக்கு, இந்த மூணையும் சேர்த்து அம்மியில வச்சு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். எங்க அம்மா அம்மியில வச்சு அரைச்சி எடுத்துட்டு இருக்காங்க. சாரண வேறு தான் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கஷ்டமா இருக்கும். நல்ல மையே அரைச்சிடணும். இது வந்து மிக்சியில அரைக்கணும். மிக்சியில பிளேடு உடைஞ்சிடும், அதனால அம்மியில ஃபர்ஸ்ட் தட்டி எடுத்துக்கலாம். முடியாத பட்சத்துக்கு வேணா லேசா தட்டி எடுத்துட்டு, கொஞ்சம் தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணா மிக்சியில அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நாங்க வந்து செய்யும் போது இதை அம்மியில தான் வச்சு அரைச்சி செய்வோம். இது பருத்தி விதை, 150 பருத்தி விதை போட்டிருக்கு. இது ஊறி இருக்கு. நாங்க காலையில 10 மணிக்கே ஊற வச்சாச்சு. கொஞ்சம் அப்படியே நல்லா ஊறி வருது. கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இது வந்து அந்த வேற எல்லாம் நெய்ய தாண்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நஞ்சிட்டு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மை போல அரைச்சி எடுத்துக்கணும். அப்பதான் பால், அந்த பால் காய்க்கும் போது தும்பு தும்பா இல்லாம நல்லா இருக்கும். இந்த அம்மி எங்க வீட்டுல எங்க அம்மா மருந்து அரைக்கிறதுக்காண்டியே வாங்கி வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு மைய அரைச்சாச்சு. இதை எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தும்பு இல்லாம நல்ல மையா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அப்பதான் நம்மளுக்கு குடிக்கச்சுல நல்லா இருக்கும். பருத்தி பால் குடிக்கும் போச்சுல. இந்த பருத்தி விதைய ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தண்ணி விட்டு அலசியாச்சு. இன்னும் ஒரு தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துக்கலாம். பருத்தி விதைய மிக்சியில அரைச்சி நல்லா புனிஞ்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி கையிட்டு புனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா விதையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிப்பை வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி புனிஞ்சி எடுத்துக்கோங்க. இது பருத்தி விதைய அரைச்சா இந்த மாதிரி தான் பால் வரும். தண்ணி விட்டு அரைக்கணும். மிக்சியில கொஞ்சம் கொஞ்சமா தான் அரைக்க முடியும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரைச்சி எடுத்தாச்சு. இது அடுத்தாப்புல கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பருத்தி பால் பாருங்க எப்படி நுரக்கூடி போய் திக்கா இருக்குன்னு. இன்னும் இதையும் கூட கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பால் வர வரைக்கும் இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல இன்னுமே எடுக்கலாம். ரெண்டாவது இதுல இவ்வளவு பால் வந்திருக்குன்ட்டு, இவ்வளவு பால் வருதுன்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து 3 மட்டும் பால் எடுத்து வச்சிருக்கு. இதை இப்போ அரிப்புல வச்சு அரிச்சி எடுத்துக்கலாம். பருத்தி பாலை அரிச்சி எடுத்தாச்சு. 150 கிராம் பருத்தி விதையில இவ்வளவு பால் வந்திருக்கு. நல்லா 2 மட்டும் அரிச்சி எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா அது தெரிஞ்சு தெரிஞ்சு வர சான்சஸ் இருக்கு. அதனால நல்லா அரிச்சி எடுத்துக்கோங்க. இந்த இருத்து வச்சிருக்கிற பருத்தி பால் கூட இதை உளுந்தம் பருப்பு அதையும் அலசி அது உள்ள சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். அரைச்சி வச்ச சுக்கு, சாரண வேறு, நறுக்கு மிளகாய் இந்த 3 சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் அந்த பால் கூட சேர்த்து கலக்கி விட்டு பாத்துருங்க.
புட்டா அதே மாதிரி தான் இருக்கும் கலர் மாறாது எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்கணும் உளுந்தம்பருப்பு நல்லா வேகணும் அதனால நல்லா வேக வைக்கணும் அந்த பால் கூடயே வேக வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம பாலை மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இந்த பாலை வந்து நல்லா கிண்டி விடணும் ஏன்னா உளுந்து வந்து அடியில் வந்து ஒட்டாமல் இருக்கும் கிண்டி விட்டுக்கோங்க இந்த பால் வந்து கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காவை திருவி வச்சிருக்கோம் இதை வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பால் தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம் பருத்தி பால் வந்து நல்லா கொதி விட்டுருக்கு கொதி விட்டுட்டுருக்கு இன்னும் நல்லா உளுந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் உளுந்து வந்து கொஞ்சம் வேகட்டும் பால் பாருங்க எவ்வளோ மஞ்சள் கலரில் இருக்குது நல்லா திக்காக இருக்க போய் பால் நல்லா மஞ்சளாக வருது தேங்காய் பூவை அரைச்சி எடுத்தாச்சு பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு நல்லா கொலையாக வேகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்மளுக்கு பசும்பால் இவ்வளவு இருக்கு தேங்காய்கள் இவ்வளவு இருக்கு நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம பசும்பால் சேர்த்துக்கலாம் பசும்பாலும் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேங்காய் பால் பசும்பால் ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா ஆவி பறக்கும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ நம்ம கருப்பட்டியை நுணுக்கி போட்டுக்கலாம் முழுசாக போட்டால் கரையிறதுக்கு நேரம் ஆகும்ல அதனால் நம்ம கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கலாம் சிம்லே வச்சுக்கோங்களே சிம்மில் வச்சாக்கி தான் அது பொங்காது சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சாக்கி தான் பொங்காது இல்லாட்டி பொங்கி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் கருப்பட்டியை நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ 150 கிராம் கருப்பட்டியே நுணுக்கி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு வந்து நிறைய தேவைப்படும் அப்படின்னா கூட கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப இனிப்பாகவும் வச்சு சாப்பிடாதீங்க கருப்பட்டி போட்டுக்கலாம் போட்டுட்டு கிண்டி விடுங்க கிண்டி விட்டு கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணி குடிச்சிடலாம் ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க கருப்பட்டி போட்டாச்சு லாஸ்ட்ல இறக்க போற நேரத்துல தான் கருப்பட்டி சேர்க்கணும் இப்ப கருப்பட்டி சேர்த்தாச்சு லைட்டா கரையவும் நம்ம இறக்கிடுவோம் இல்லாட்டி அது வந்து தெரிஞ்சிரும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அது தெரியாம பாத்துக்கோங்க கருப்பட்டி கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிருங்க சிம்லே வச்சுக்கோங்க ரொம்ப கொதிக்க விட்டா தெரிஞ்சிரும் பக்குவமா செய்யணும் பாருங்க பருத்தி பால் ரெடி ஆகிட்டு நம்ம இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் என்ன ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் சுவையான பருத்தி பால் ரெடி ஆகிட்டு வாங்க நம்ம இப்போ பருத்தி பால் குடிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது நல்ல செஞ்சு சுவையா செஞ்சு இதையும் செய்வீங்க